வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் தோசை அதுக்கு ஒரு சட்னி சரி வாங்க போகலாம் இந்த தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் ஒரு கப் வந்து ஓட்ஸ் அரை கப் அரிசி மாவு கால் கப் ரவை தேவையான அளவு உப்பு நூத்தி ஐம்பது கிராம் தயிர் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் போல கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்க ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம் சூடு வேறே வறுத்து எடுத்துட்டால் போதும் சூடு வேறே வறுத்து விட்டாச்சு இது ஆறுன பிறகு ஜாரில் மாத்திட்டு நல்ல நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஓட்ஸை பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துறலாம் இது கூட நம்ம வச்சிருக்க அரிசி மாவு ரவை ரவை வந்து வறுக்காதது தேவையான அளவு உப்பு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம வச்சிருக்க தயிர் சேர்த்துடலாம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் இந்த தோசைக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணி போல இருக்கணும் நம்ம ரவ தோசைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கலாம் ஓட்ஸ் தோசைக்கு மாவு கரைச்சி ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த மாதிரி தண்ணியா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இருக்கட்டும் அதுக்குள்ள பொருட்கள் என்னன்னு பாத்துரலாம் ரெண்டு தக்காளி பத்து போல சின்ன வெங்காயம் வரமிளகாய் கொஞ்சம் போல கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க தக்காளியும் வரமிளகாவும் மிக்ஸில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் நைஸ் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து சட்னி தாளிச்சு விட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் நம்ம சூடாடி தாளிச்சு விட்றலாம் ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம் கலந்து விட்றலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் இதோட பச்சை எல்லாம் போயிட்டு கொதிச்சு வரட்டும் பச்சை எல்லாம் போயிட்டு சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்மளோட வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலெலாம் மாற்றிடலாம் அடுத்து தோசை ஊற்றிடலாம் என்ன ஊத்தி மீடியம் மீடியம்ல ஒரு பக்கம் வெந்து வரட்டும் ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு திருப்பி விட்டுறலாம் வேகட்டும் எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஓட்ஸ் தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்